ஒரு படம் என்னை கூப்பிட்டு உன்னோட இஷ்டத்துக்கு விளையாடு, மேல ஆகாச கீழே பூமி, நீ தான் அந்த படத்தை மியூசிக் தான் வச்சு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் அதுக்கப்புறம் என்னாச்சு, நியூஸ் பார்த்தேன், அது வேறு யாரோ மியூசிக்கிஸ்ட் பேர் போட்டு ரெண்டு பாட்டு எடுத்தாச்சுன்னு படித்தேன். அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, படித்து வட்டமேஜ மகாரா நடந்துகிட்ருக்கு, எல்லோரும் பாட்டு நல்லா இருக்கிறாங்க, பேசிட்டே வர்றாங்க. அதில் ஒரே ஒருத்தர் இருக்கார் எம்ஜிஆர், ரொம்ப உண்மையாக பேசக்கூடியவர், பத்மநாபன், அவர் மட்டும் பண்ணார் தான் நல்லாயிருக்கும் அப்படி ஏதோ சொல்லிவிட்டு வந்தாள். அடுத்த நாள் எனக்கு ஃபோன், என்னது நான் சொன்னேன் இப்படி படம் பண்ண போகிறேன் வரவே மாட்டேங்குது அந்த பக்கம் ஆடையில், என்ன போட்டு எடுத்து நீ ரெண்டு பாட்டு கட் பண்ணி அவரை வச்சே ப்ரொசீட் பண்ணுங்க தான் போகிறேன். கடைசியில் உன்னை நான் எப்படி வரவைக்கணும்னு சொல்லி என்னோடய சண்டை போட்டு அவரை விட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இது நீங்கள் பண்ணுங்க எனக்கு அடுத்த படம் அவர் கொடுக்கிட்டாருன்னு, அந்த டைரக்டர் அந்த மியூசிக் டைரக்டர் ஃபோன் பண்ணி அவர் பெருந்தன்மைக்குரிய குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் அவர் சொல்லி தான் நான் மறுபடியும் அந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். எப்படி ஒரு விஷயம் பார்த்தியாரு, அப்புறம் அவருக்கு வேற படம் கொடுத்த அடுத்த படம் அந்த உலக சுற்று வாய்ப்பு வரைக்கும் அதில் வந்து 15 நாளுக்குள்ள 10 பாட்டு தேவை இருக்கு. காலையில் போய் போகிறோம் சுச்சுவேஷன்லாம் சொல்லுவார், சொன்ன உடனே மத்தியானம் ரெக்கார்டிங் வந்துடுவார், பாட்டு எடுக்கும்போது வருவார். நமக்கு பெரிய ஃபாரின்லாம் போய் எடுக்க போகிறாங்க, ஒரு 80 பேர் ஆர்கெஸ்ட்ரா, அப்போ நான் தனித்தனியாக எடுக்கிறதில்ல, எல்லாம் லைவே தான், ரெக்கார்டிங் ஒன்றா வாய்ஸு எல்லாம் மிக்சிங்லாம் எல்லாம் ஒன்றே தான், ட்ராக் கூட கிடையாது அந்த பீரியட். அந்த பாடலுக்கு ரெக்கார்ட் பண்ணுற சேர்ந்த வருவார், சரியா இல்லை, அது நினச்ச மாதிரி வரல, சரி என்ன பண்ணது எடு அப்படின்னு போயிடுவார். நானும் அப்செட்டாக எனக்கு ராத்திரி முழுக்க தூங்க மாட்டேன், எடுத்துடுவேன். அடுத்த நாள் இந்த மாதிரி ஓகே பண்ணி போனோம், நேற்று பாட்டே பெட்டர் போல் இருக்குது, சரியாகவே இல்லை, இப்படினா என்ன பண்ண, நான் செத்து சுண்ணாம போயிட்டேன். ஆனால் எடுக்கிறார், எனக்கு வேணும் பாட்டு, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, என்ன பண்ண தெரியாதரமாக மாட்டேன்னு நான் உங்கள்கிற மாதிரி சொல்லி சொல்லியே 10 பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டார். 10 பாட்டு ரெக்கார்டாச்சு. நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன், பாலாஜி கம்பெனியில், ஒரு தடவை ஃபோன் வந்து பாலாஜி வந்து சொன்னார், எம்ஜிஆர்ட்டேருந்து ஃபோன் வந்து ஃபோன் எடுத்தேன், நாங்களாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், உனக்கு படம் ஒன்றும் வேண்டாமா, யார் பேசுறது எம்ஜிஆர், ஓ உங்களுக்கு தான் பாட்டு பிடிக்கல, நீங்களே படம் ஒன்றும் ஒன்று வேண்டாம்னு போட்டுன்னு வச்சுட்டேன். திருப்பி ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் போடணும் போனேன், விஸ்வை பேச சொல்லுங்க, இப்போ பணம் வந்து வாங்கிட்டு போறியா நாங்கள் எடுத்து வரட்டுமா அப்படின்னாரு. என்னென்ன எனக்கு வேண்டாண்ணே போனோம், நீங்கள் பாட்டோடு நல்லா சரி வா அப்படின்னா போன வச்சுட்டேன். நீ வரலன்னா அங்கே வந்துடுவேன், நேராக ஒரு ஆஃபீஸ் போனேன், ஒரு ஆள் உயர கழுத்து நிறைய ஒரு மாலை டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் கேட்குறாங்க உனக்கு அடுத்த படத்துக்கு ஸ்டாக் இருக்கான்னு கேட்குறாங்க, எல்லாம் இதே கொட்டிட்டியான்னு கேட்குறாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் சொல்லலையா பாட்டை பற்றி, அவங்க தான் நல்லா இருக்குங்களா, உங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலையா, இல்லை இந்த பாட்டை நல்லா இருன்னு சொன்னால் தான் அடுத்த பாட்டில் நீ கவனம் செலுத்துவேன், இதுக்காக இப்படி சொன்னேன் சாரிண்ணே மன்னிக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, இந்த பாட்டு நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு எடுக்கிற பாட்டு இதை விட நல்லா இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும், எனக்கு பணம் முக்கியம் இல்லைண்ணே, எனக்கு என்ன என்கரேஜ் பண்ணல, நீங்கள் ரொம்ப டிஸப்பாயின் பண்ணுறீங்க, பணம் வேணாண்ணே, நீ வாங்கிட்டு போய் உங்கள் மாட்டை பேசுற மாட்டார் கொடுத்தார். எண்ணி பார்த்தேன் நான் அவ்வளோ சம்பளம் அது வரைக்கும் வாங்குறதே இல்லை அந்த படத்தில், மேக்ஸிமம் எந்த படத்துக்கும் அப்படியெல்லாம் ஒரு பெருந்தன்மையான ஒரு அவருக்கு தான் மனிதர்னு சொல்லுவோம், அறிஞனாயிரு கலைஞனாயிரு ஐயங்கோடி கதிவாயிரு பாடுறது அதெல்லாம் தான், ஆனால் வேலை வாங்கணும் வேலை நல்லா இருக்கணும் எல்லாரும். எங்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. விஞ்ஞானம் மனித இனத்தின் புகழை கூண்டு கட்டி சந்திரனுக்கு கொண்டு செல்லவும் அதனால் முடியும், மனித இனத்தை கூண்டோடு அழிவு பாதைக்கு அனுப்பவும் அதனால் முடியும். அறிவு கண்கள் இயற்கை நுணுக்கங்களை எடுக்கும் போது இதய கண்கள் பழுதாகிவிடக்கூடாது, பழுதான காரணத்தினால் தான் ஹிரோஷிமா உருவாகியது. மகாத்மா காந்தி, பண்டித நேரு, பெர்ட்ரன் ரசல், லால் பகதூர் சாஸ்திரி, மூதறிஞர் ராஜாஜி, நமது தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா போன்ற உலகத் தலைவர்கள் எல்லோருமே விஞ்ஞான முறையில் புதுவிகம் காண முயன்றார்கள். அண்ணா சொன்னார்,
விஞ்ஞானம் கட்டு கடங்காது நெரிசலை போகும்போது பகுத்தறிவு அவரை பக்குவப்படுத்திடவும் பயனுள்ள காக்கிடவும் வேண்டும். ஏழ்மை தொலைந்தது, எல்லாவை மறைந்தது, வளம் கொளித்தது, வாழ்வு செழித்தது, இனி எல்லாருக்கும் எல்லாம் என்று மகிழத்தக்க நிலையை உருவாக்குவதே விஞ்ஞானத்தின் லட்சியமாகும். விஞ்ஞானம் அது பண்டுரக சொர்க்கத்தின் திறவுகோல், அதுவே நரகத்தின் அளவுகோல் ஆகிவிடக்கூடாது. வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். தந்த பரிசாகும் ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல், அல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். பழத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே, லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே, செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே. அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் உங்கள் பக்கத்திலே, அந்த
நூற்றாண்டு சிற்பங்களும் உங்கள் பக்கத்திலே வந்து நின்றாலும் ஈரில்லை யாரும் போடுங்கள் கட்டிலே வந்து நின்றாலும் ஈரில்லை யாரும் போடுங்கள் கட்டிலே சிக்கு மங்கு சச்சா பாப்பா சிக்கு மங்கு சச்ச பாப்பா சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே
முத்துச்சரம் முல்லை கொடியாறு பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனி என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயே
அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் சுற்றும் வாலிபனோடொரு பயணம் வந்தவளே உலகம் சுற்றும்
பின்னே உன் பின்னே என் உள்ளம் வந்தது மந்திரம் தானும் மாயும் என்பேனும் என் கண்ணே உன் பெண்மை என் நெஞ்சை வென்றது பட்டுப் போந்துகள் போல் ஒரு வான்முகில் பனிமலை மேனியிலே கட்டுப் போடுது கூடுது ஓடுது காதலன் மாலையிலே ஓ மை டார்லிங் ஓ மை டார்லிங் ஓ மை ஸ்வீட் ஓ மை ஸ்வீட் உலகம் சுற்றும் நீ
சிரிக்கும் போது தனக்குள் சிரிக்கும் மாது அவள் என்ன நினைத்தாளோ அதை சொல்ல மறுத்தாளோ இதே கின்சா சீட் தான் வர சொன்ன இந்த கூட்டத்துக்குள்ள லில்லி எங்க போய் தேடுறது கொஞ்சம் வழிவிடுப்பா தியேட்டர் டி ஓகே வைவோம் அதோ லில்லி பொம்மை இன்னொரு பொம்மை கரெக்ட் எஸ் ஆமா ஹாய் ஹாய் கத்தி சோ வரமண்ட என்ன போட்டு போறேன்னு தெரியுமா டேய் நோ யோ கத்தி விட்டுட்டு போறீங்கன்னு சொல்றேன் வாங்கிங்க ஐயா உங்க கத்தி விடுங்க வாங்கிங்க என்ன நான் சொன்னா தால் கேட்க மாட்டேன்றாரு யோ வாங்கிங்கன்றே நான் போடா அப்பா
அதோ பாரு எவ்வளவு கார்கள் பாத்தியா. கொஞ்சம் கூட மன்னிச்சிருங்க, எடுக்கிற பழக்கம் எனக்கு. ஆமா நாம அந்த பக்கம் போய் தேடுவோம் வா. すぎた楽しい日を数え生まれた国を思い出すそろそろ家へ帰りたい乙姫様にお願いしよう別れが辛い乙姫が彼に送る
அண்ட் ஜென்டில்மேன், ஸ்கேட்டிங் விளையாடுபவரோடு மற்றும் சில நண்பர்கள் புதுமையான முறையில் மோதுவார்கள். இதுவரை வெறும் கையோடு மோதி அவர்கள் இப்போது கத்தியோடு மோதப் போகிறார்கள். Ladies and gentlemen, now for the final thrill of the day, introducing to you the one and only champion on roller skates.
பார்த்து பார்த்து